வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுருக்கமமாக எழுந்தருளி 24/5/2024 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சுவாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: புலன் கவர்ச்சியில் சிக்கி நிற்கும் போது விளைவறியாமல் எண்ணுதலும் பேசுதலும் செயல்புரிதலும் இயல்பு என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம், சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம், சிதறுவதே அயுணர்வென்று உணர்ந்து கொள்வோம். உந்த உந்த குண்டலனி புருவ மைய தூரி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல்நிலைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல: விருப்பம் சினம் வஞ்ச மதம் பால் கவர்ச்சி விளைவறியா கடும் பற்றி எனும் ஆறு முருகுலைந்த நிறைந்த மனம், சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்புநெறி ஈகை என்ற களங்கமலா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உள பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று இந்த ரெண்டு பாடல் சாமிஜியை கொடுத்திருக்கிறாங்க. நாம உணர்ச்சி நிலை வாழ்க்கை, உணர்வு நிலை வாழ்க்கை, அமைதி நிலை வாழ்க்கை, பேரானந்த நிலை வாழ்க்கை என்று இந்த நாலு விதமான வாழ்க்கை நாம வாழக்கூடிய ஒரு நிலை மனிதர்களுக்கு இருக்கு. நம்முடைய மனமானது உணர்ச்சி நிலை வாழ்க்கையில இருக்கும்போது புலனளவுல புலன் கவர்ச்சியில ஈடுபட்டு அதிலே எல்லை கட்டி கொண்டு இந்த உடலையே நான் என்று வாழக்கூடிய அந்த ஒரு நிலை கீழ்நோக்கு நிலை. அந்த நிலையில வாழக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாம் பேராசை சினம் கடும்பற்ற முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழும் மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணம் வரும். இன்னும் நாலு சேர்ந்துடும் தம்பம் தக்கம் சூசை அசூசை என்ற இந்த 10 வந்துடும். இந்த காம குரோத லோப மோக மத மாச்சரியம் தம்பம் தப்பம் சூசை அசூசைன்னு சாமிஜி சொல்லுவாங்க. அதே போல இந்த குணங்கள் எல்லாம் புலன் கவர்ச்சியில நாம இருக்கும்போது பொய் கொலை களவு சூது பாலுழுக்கத்தவறு என்ற இந்த 5 பெரும் பழி செயல்கள்ல தான் நாம புகுந்து அழுந்து இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு கீழ்நோக்கு நிலை நமக்கு அமையுது. சாமிஜி அதை மாற்றி நமக்கு அந்த தெய்வீக வாழ்க்கையாக, தியான வாழ்க்கையாக, சச்சோதனை வாழ்க்கையாக நமக்கு அமைத்து வடிவமைத்து கொடுத்ததுதான் மனவளக்கலை. ஒவ்வொரு தனி மனிதனும் உடல் உயிர் மனம் அறிவுக்கான அந்த மனவளக்கலை பயிற்சிகளை பயின்று அவங்க தொடர்ந்து கடைபிடித்து வரும்போது இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நாம அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையில உயர்வு நிலை வாழ்க்கைக்கு நாம மாறலாங்க. இந்த பாத்தீங்கன்னா பஞ்சபூதம் 5 பூதங்கள், 5 தன் மாத்திரை வான்காந்தம் ஜீவகாந்தம். இந்த பருவுடல் இருக்கு, பருவுடல்ல 5 பூதங்கள் இணைந்ததுதான் இந்த பருவுடல். நிலம் நீர் நெருப்பு காற்று வின் பஞ்சதன் மாத்திரை, அதான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த 5 மாத்திரைகளாக 5 நிலைகள்ல நாம உணர்றோம். உடல்ல ஜீவகாந்தமாகவும் வெளியில வான்காந்தமாகவும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. உணர்வு நிலை உணர்வு, உணர்வு புலன்கள், அறிவு அனுபோகம். ஒரு உணர்வு ஏற்படுது இந்த ஞான கர்மேந்திரியங்கள்ல, புலன்கள் வழியாக அறிவு அனுபோகமாக செயல் செய்து கொண்டே இருக்கு. ஜீவகாந்த செலவு, ஜீவகாந்த செலவை குறைத்தல், இன்பம் துன்பம். அதிகமாக உணர்ச்சி நிலையில இருக்கும்போது நமக்கு ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவாகும். உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையில நாம மேல்நோக்கு நிலையில அந்த தெய்வீக நிலையில நம்முடைய இந்த அறிவாட்சி தரத்தை உயர்த்தும் போது அதே நமக்கு இன்பமாக இருக்கும், துன்பம் நீங்கும். புலன் மயக்கம் ஞான கர்ம இந்திரியங்களான 10 நாம அதிலே மயங்கி புலன் மயக்கத்திலே இருக்கும்போது எந்த விதமான ஒரு அமைதி பேரானந்தம் கிடைக்காது. விழிப்பு நிலை வேண்டும், ஒவ்வொரு நிலையும் அளவு முறை காக்கணும், மெய்யுணர்வு நிலையில வாழலாம். இதான் சாமிஜி வரிகள்ல சொல்றாங்க. புலன் கவர்ச்சியில் சிக்கி நிற்கும் போது விளைவறியாமல் எண்ணுதலும் பேசுதலும் செயல்புரிதலும் இயல்பு என்று. இதை உணர்ந்து நாம நம்ம தியான வாழ்க்கையாக புருவ மத்தி தலை உச்சி அதே போல இறைநிலை இணைப்பு 11 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. ஞான கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது அதே போல கை கால் மலதுவாரம் பிறப்புறுப்பு வாய் இந்த 10 இந்திரியங்கள். உடல்ல 7 ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகத விசுத்தி ஆக்னே துரியம் என்ற இந்த 7 17 பெரியக்க மண்டலம் சக்திகளம் 18 இதை தாண்டிய அந்த உணர்வோடு இருக்கும்போது இந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அமைதி பேரானந்தம் என்ற அந்த தெய்வீக நிலை வாழ்க்கை அன்பும் கருணையுமான வாழ்க்கை நாம வாழ முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனைய வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.